ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஃபிப்ரவரி பதிமூணு பதினாலு நடக்கிறதா வந்து இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்போ என்ன அப்படின்னா அது வந்து எவ்வளோ கொரோனா கேசஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலுமே அதை வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாமா நிறையா ஸ்டேட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஹோட்டல்ஸ் பயங்கரமாக வந்து அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல பட் பட் ஆனால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க போல் ஐபிஎல் வந்து தள்ளி போகாது ஐபிஎல் வந்து கரெக்டாக அந்த குறித்த டைமில் வந்து நடக்கும் ஆனால் ஆக்ஷன் அதுக்காக வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் பிளேயர்ஸ் அப்போ தான் ரெடி பண்ண முடியும் நம்ம என்ன தான் பயோபபுல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம ஐபிஎல் வச்சாலுமே ஆக்ஷன் நடத்தினா தானே அதையோ பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து பிசிஏ மைண்ட் செட்டில் இருக்காங்க போல் ஸோ குறித்த நேரத்தில் பிப்ரவரி பதிமூணு பதினாலில் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும் அதுக்கான தேடல்களில் தான் இப்போ இருக்காங்க பெங்களூர் சிட்டி ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க பட் கர்நாடகாவில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அந்த புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு ஓகே பட் இப்போ என்ன அப்படின்னா ஓகே நம்ம ஏன் பெங்களூர் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸ் லைக் கொல்கத்தா பிளான் பண்ணியிருக்காங்க மும்பை பிளான் பண்ணியிருக்காங்க மேபி சென்னை கூட பிளான் பண்ணியிருக்கலாம் ஓகே இது மாதிரி வேற எங்கேயாவது நடத்தலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து அவங்க வந்துட்டதா இப்போ நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் முக்கியங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்து கோவிட்ல வந்து மேட்ச் நடத்தி பழகிட்டாங்க ஸோ தே ஹாவ் அ பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஆல்சோ ஓகே பட் ஆனால் ஆக்ஷன் அப்படி நடத்தினதில்ல அதனால வந்து அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் வந்து அந்த மேட்சஸ் வந்து நடத்திடுவாங்க ஆடியன்ஸ் இல்லாமல் நடத்துவாங்க ஒரே கிரவுண்டில் கூட அதாவது ஒரு சிட்டியில் உள்ள கிரவுண்டில் கூட வச்சு நடத்துவாங்க யுஏக்கு கொண்டு போய் அந்த மூணு கிரவுண்ட்ல கூட வச்சு முடிப்பாங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா அதன் மூலமும் வருவாய்கள் ஈட்டணும் அந்த டைம்ல ஓகே அப்போ தான் வந்து போர்டு கரெக்டாக இருக்க முடியும் சேலரிஸ் கொடுக்க முடியும் நம்ம போர்டு தான் பெரிய இது அது அது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு ஐபிஎல் நடக்கல மூணு ஐபிஎல் நடக்கலைனாலும் நம்மள்ட்ட காசு அதிகமாக தான் இருக்க போகுது பட் ஆனால் வருஷத்துக்கு இவ்வளோ வருவாய்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக மேச்சஸ் நடத்திடுவாங்க அதில் நோ 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 டவுட் உலகமே லாக்டவுனில் இருந்தாலும் மேச்சஸ் நடக்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பு இடையில என்னென்னா இந்த ஆக்ஷன் நடத்த போகிறாங்க அதுக்கான இது வந்து நடக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஒரு பிசிசி அஃபிஷியல் தான் இதை சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்ட்டு மறக்காம கவர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிரிக்டி நம்மளோட மெயின் சேனல் நெட்டிவ் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்